வெல்கம் டு எம்டிவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக சென்னையில் இருக்க டி நகர் தாங்க வந்திருக்கோம். இங்கே நம்ம என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண போகிறோம், கூட்டம் எந்த லெவலுக்கு இருக்குது, ப்ரைஸ் எல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஈவினிங் 4:30 வந்திருக்கோம். இங்கேக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இருக்குது. இது லாஸ்ட் இயர் நம்ம போட்ட வீடியோவில் வந்து இங்கே இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருப்போம். விண்ட்ஷைம்ஸ்லாம் அங்கனுக்கு எங்கே நிறையவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த 10 ரூபா சமோசா கடை இருக்கும், 3 குட்டி சமோசா 10 ரூபா. நம்ம ஃபஸ்ட்டு வந்ததும் வராததுமா என்ன பண்ணோன்னா, காந்திஜி ஸ்டாலில் போயிட்டு நம்ம போலி வாங்கி சாப்பிட்டோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. ஏன் நம்ம எடுத்தோடனே வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம வழக்கமாக எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு கடைசியாக வாங்கிட்டு வருவோம். அப்போதைக்கு வந்துட்டு கார போலி தீந்து போயிருக்கோம், ஸ்வீட் போலி மட்டும்தான் இருக்கும். அதனால் இன்னைக்கு ஃபஸ்ட்டே வந்தாச்சு. ஸோ ஸ்வீட் போலியும் காரபோலியும் இங்கே வாங்கியாச்சு. அடுத்து நம்ம சென்னை சில்க்ஸ்குள்ளே இருக்கிற உள்ள கடைக்கு போக போகிறது இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபுட் ஸ்டாலுக்கு தான் போக போகிறோம், ஹைவே பர்கர்ஸ்னு. இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக இருந்தது. அதனால் இன்னைக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆனால் இங்கே கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா பர்கர் தான், சீஸ் வெஜ் பர்கர் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ், சீஸ் இல்லாமல் வாங்கினா 70 ரூபீஸ் தான். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசியில் இருந்தீங்கன்னா ஒரு பர்கர் சாப்பிட்டாலே கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சீஸ் நக்கட்ஸு. இதோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது, ஆனால் சீஸ் தான் காணும். இப்போ நம்ம ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம். சென்னை சில்க்ல வெளியில் செட்டப்பே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டிருந்தாங்க. உள்ளே வந்துட்டு நம்ம எடுத்தோன்னே டாப் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு கொஞ்சம் சில்வர் ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதனால் பார்த்துட்ருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சில்வர்ஸுமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வாங்குவோம். இதுதான் நம்ம வாங்கியிருக்க ஐட்டம் பாருங்கள், 350 ரூபீஸ் ஆச்சு டோட்டலி. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்னமாக ஒரு வாட்டர் பாட்டில், அது வந்துட்டு 175 ரூபீஸ் ஸ்டீலில் உள்ளது. அதுக்கப்புறமா வந்துட்டு சின்ன பாக்ஸ் 25 ரூபீஸ் தான், ரெண்டும் டிசைன் நல்லா இருந்தது அதனால வாங்கினேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சில்க் சாரீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1+1 சாரீ ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா 1+1 சாரீ வந்து 2000, அப்புறம் 2500, 3000 எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ ரெண்டு சாரீ வந்து 2000க்கு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 4000ல இருக்கிற சாரீஸ் தான் நல்லா இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கதெல்லாம் 4000ல இருக்க சாரீஸ் தான், ரெண்டு சாரீ 4000. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அண்ட் கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்தது கலெக்ஷன்ஸை, நீங்களே இதில் பாருங்கள், இருக்கிற எல்லா கலர்ஸுமே இருந்தது. நீங்கள் ஏதாவது யூனிக் கலர்ஸ் நினச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கலாம். அடுத்து நம்ம குர்த்தி செக்ஷன் வந்தாச்சு. குர்த்திஸ் ரேட் பார்த்தீங்கன்னா மேலே 300 to 700 போட்டிருக்காங்க, ஆனால் உள்ள எல்லாத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா 800, 900, 1000க்கு மேலே அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் பாருங்கள், 425. அதுக்கப்புறம் இது 795. சில இது வந்துட்டு கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தது, ஆனால் மேக்ஸிமமாக இருக்கிறது கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200, 300 ஜாஸ்தியாக தான் வச்சு வைக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் கலெக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது மக்களே. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செக்ஷன்ஸில் வந்து குர்த்திஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம அதில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். இங்கே வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. ப்ரைஸ் வைஸ் மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இது தவிர்த்துட்டு லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 300, 400, 500 அந்த ரேஞ்ச்லேயுமே நமக்கு இருக்குது. அதெல்லாமே ஷார்ட் டாப்ஸாக இருக்கும், லாங் டாப்ஸாக வராது. இங்கே நம்ம ஓவரால் ஷாப்பிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம குர்த்தி பலாசோலாம் வாங்கியிருக்கோம். பலாசோட ரேட் பார்த்தீங்கன்னா 375, 425 அந்த ரேஞ்சில் இருந்தது, இருந்தாலும் குவாலிட்டியாக இருந்தது அதனால் வாங்கியிருக்கோம். வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மினி டூர் ப்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கான தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் டான் டான் வந்து சேரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரோட் ஷாப்பிங் மாதிரி போயிட்டு நாம் வந்துட்டு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே போகலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸு, அதுவும் தீபாவளிங்கும் போது சொல்லவா வேணும். நார்மலாக நைட்டு வந்தாலே டி.நகர் ஜொலிக்கும், தீபாவளி டைமில் பயங்கரமாக ஜொலிச்சுது. இதுதான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்துட்டோம் மக்களே. இப்படியே வந்து உள்ளே போவோமானா அதுதான் இல்லை, அதுக்கு வெளியிலே கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய்க்கலாம்.
ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். எதை நோக்கி போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் நம்ம என்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கினாலுமே அதுக்கு மேட்சிங்காக ஜுவல்ரிஸ் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காகண்டி தான் தேடி தேடி பிடிச்ச ஒரு கடை தான் இது. இப்போ ரீசன்ட் டைமில் தான் நான் பார்த்தேன், ஆனால் சூப்பராக இருக்குது. இது அந்த கடைக்கு நம்ம இப்போ போகலாம். இன்றைக்கி ரஷ் பாருங்கள், நார்மலாகவே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், ஆனால் இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. இன்னுமே தீபாவளி டைம் நெருங்க நெருங்க சரியான கூட்டமாக இருக்கும், அதனால் 1 week பிஃபோரே போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இன்னுமே வாங்காமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் நம்ம வெளியில் வந்த ரோட்லேயே ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்குறதுலாம் வாங்கியிருங்க. இந்த ஏரியாவில் வந்து ஸ்லிப்பர்ஸோட ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன அந்த கடைக்கு வந்தாச்சு, பாண்டியன் ஸ்டோர்ஸ். நீங்கள் என்ன ட்ரெஸ் வாங்கியிருந்தீங்கனாலும் அதை வந்துட்டு அதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸோ நெக்லஸோ என்ன ஐட்டம்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்குறதுனாலும் இந்த கடை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே மேக்ஸிமம் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக, அண்ட் ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், உள்ளே வந்துட்டு பேங்கிள்ஸுக்கு மட்டும் எவ்வளோ பெரிய ரோஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ரோஸ் நிறையா இருக்கும், நமக்கு தேடுற கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், அதே கலர்லேயும் கிடைக்கும். இங்கே ஜுவல் செட்லேருந்து நெயில் பாலிஷ்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இங்கே நான் சொல்கிறது கம்மி தான், இங்கே ஒரு 550 rupees கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே தான் நம்ம எப்போவுமே நைட்டி வாங்குவோம், சூப்பராக இருக்கும். நார்மல் டிசைனில் இருக்கிற நைட்டி பார்த்தீங்கன்னா 220 rupees ஸ்டார்ட் ஆகுது, அப் டு 400-500 வர நைட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். இங்கே நமக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லேயே பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது, குர்த்தீஸ்லேருந்து அண்ட் நைட் வியர்ஸ்லேருந்து எல்லாமே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. வெளியிலே கூட உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட்யூம்ஸ்லாம் விற்கிது. வெளியில் நம்ம எக்ஸாக்டாக நல்லி சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் 2-3 பலாசோஸ் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இந்த வெளியில் பலாசோவோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 200-180 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, தீபாவளி ஷாப்பிங் ஓவர் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம லாஸ்ட் இயர் தீபாவளி ஷாப்பிங்கும் போட்டிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சாரீஸ் வாங்குறதுக்கு எந்த கடை பெஸ்ட்டுங்கிறத நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன், அதோட லிங்க்கை நான் கடைசியில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நம்ம நிறைய வ்ளாக்ஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் சீரீஸ் தான் போட்டுட்ருக்கோம். அங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்தோம், அதுக்கு மொத்தம் எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு கீழே எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கமாக நீங்கள் எந்த கடைக்கெலாம் ஷாப்பிங் போவீங்க அப்படிங்கிறத கீழே பிங் பண்ணுங்கள். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.